ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு சைலம் நீட் சேனல் இன்னைக்கு நம்ம ஃபோர் மார்க்ஸ் இன் டென் மினிட்ஸ் அந்த சீரிஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃப்ரம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் யெஸ் டாபிக் பேர் காண்டம் நம்பர்ஸ் ஸோ வாட் ஆர் காண்டக்ட் நம்பர்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காண்டக்ட் நம்பர்ஸ்னால் நம்ம ஷோடிங்கரோட வேவிகேஷனோட அந்த சொல்யூஷன் தான் காண்டன் நம்பர்ஸ் ஷோடிங்கரோட வேவிகேஷன் டோ ஸ்கொயர் சைபை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் சைபை டோ ஒய் ஸ்கொயர் அந்த மாதிரி இக்குவேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்சிஆர்டியில் அதை முழுசாக கொடுக்காமல் என்ன கொடுத்துருக்காங்க ஹெச் கேப் சை இஸ் ஈக்குவல் டு இ சைன்னு கொடுத்துருக்காங்கல்ல எஸ் இது சொல்யூஷன் இந்த இக்வேஷனை சால்வ் பண்ணால் உங்களுக்கு மூணு காண்டெக்ட் நம்பர் கிடைக்கும் அந்த மூணு காண்டக்ட் நம்பர் யார் யார் தெரியுமா

இந்த மூணு கவுண்டர் நம்பர் ஃபஸ்ட்டு த்ரீ கவுண்டர் நம்பர் அது வந்து தெரிஞ்சா தான் எலக்ட்ரான் எங்கே தான் இருக்குது அது கண்டுபிடிக்க முடியும் தட் மீன்ஸ் இஃப் யூ நோ த பிரின்சிபல் கவுண்டர் நம்பர் அசிமுத்தல் கவுண்டர் நம்பர் அண்ட் மேக்னெட்டிக் கவுண்டர் நம்பர் யூ கேன் ஐடென்டிஃபை த ஆர்பிட்டல் யூ கேன் ஐடென்டிஃபை த ஆர்பிட்டல் எந்த ஆர்பிட்டலில் எலக்ட்ரான் இருக்குது அது கண்டுபிடிக்க முடியும் ஆனால் ஆர்பிட்டலுக்குள்ளே போனால் ஒரு பிரச்சனை அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேரில் எந்த எலக்ட்ரான் தான் நம்ம மீட் பண்ண வேண்டியது அது கண்டுபிடிக்கணும்னா

த்ரீ வந்தா எம்மு ஃபோர் வந்தா N புரியுதா ஸோ so, very important இதை வந்து மறந்துடாதீங்க அண்ட் தெர் other சம் அதர் ரிலேஷன் ஆல்சோ நம்பர் ஆஃப் கண்டு கண்டுபிடிக்கணுமா அது என் தான் பிரின்சிபல் காண்டாக்ட் நம்பர் தான் பாருங்கள் என் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொன்னால் கே ஷெல் ஆனால் அந்த கே ஷெல்லில் எத்தனை சப்சல் இருக்குது ஒன்று தான் அது யார் அது எஸ்ஸு என் இஸ் ஈக்குவல் டு டூன்னு சொன்னால் அது எல் ஷெல் அந்த எல்லில் எத்தனை சப்சல் அது ரெண்டு தான் யாரெல்லாம் எஸ் புரியுதா அதே மாதிரி அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் எவ்வளோ கண்டுபிடிக்கணுமா என் ஸ்கொயர் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் எவ்வளவு என் ஸ்கொயர் பாருங்கள் என்ஸ் ஈக்குவல் டூ ஒன் கே தானே அதில் எத்தனை ஆர்பிட்டல் ஒன் ஸ்கொயர் ஓன்லி ஒன் ஆர்பிட்டல் ஸோ கே ஷெல்லில் ஒரு ஆர்பிட்டல் தான் ஆனால் நீங்கள் என்ஸ் ஈக்குவல் டூன்னு சொன்னால் அது எல் ஷெல் தானே அதில் எத்தனை ஆர்பிட்டல் டூ ஸ்கொயர் டூ ஸ்கொயர்னால் ஃபோர் வரும் எப்படி ஒரு எஸ்ஸு அதே மாதிரி மூணு பி புரியுதா ஸோ இந்த ஃபார்முலாஸை நீங்கள் படிச்சுக்கோங்க அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அது ஒரு ஷெல்லில் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் வி கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா டூ என் ஸ்கொயர் எஸ் ஃபோர் கே கே டூ என் ஸ்கொயர் பண்ணால் டூ கிடைக்கும் எல்லுக்கு எயிட் கிடைக்கும் எம்மில் எயிட்டீன் கிடைக்கும் என்னில் தேர்ட்டி டூ கிடைக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும் டூ என் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும் ஸோ இது மட்டும் இல்லை இஃப் யூ நோ த ப்ரின்சிபிள் கான்ண்டர் நம்பர் இஃப் யூ நோ த ப்ரின்சிபிள் கான்ண்டர் நம்பர் யூ கேன் டெல் த சைஸ் எஸ் ப்ரின்சிபிள் கான்ண்ட் நம்பர் அதிகம்னு சொன்னால் ரேடியஸும் அதிகம் ப்ரின்சிபிள் காண்டர் நம்பர் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ரேடியஸ் ரேடியஸ்னா சைஸ் தானே அண்ட் அதே மாதிரி எனர்ஜி பிரின்சிபல் கவுண்டர் நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் பிரின்சிபல் கவுண்டர் நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எனர்ஜிஸ் ஆஃப் த ஆர்பிட்டல் அது கம்மியாகும் அதனால் சொல்கிறேன் பாருங்கள் எனர்ஜியும் ப்ரின்சிபிள் காண்டன் நம்பரும் டைரக்ட்லி ப்ரப்போஷ்னல் ஆனால் டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி இருக்குல்ல அதுவும் ப்ரின்சிபிள் காண்டன் நம்பரும் இன்வர்ஸ்லி ப்ரப்போஷ்னல் அதுதான் இங்கே ஸோ நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கணும் அது அது அப்படி புரிஞ்சுக்கணும் புரியுதா பிரின்சிபிள் காண்டர் நம்பர் இன்க்ரீஸ் ஆனால் எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட்டே இன்க்ரீஸ் ஆகும் பிரின்ஸிபல் காண்டர் நம்பர் இன்க்ரீஸ் ஆனால் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆர்பிட்டு நியூக்லியஸில் இருந்து டிஸ்டன்ஸ் போக போக டிஃப்ரென்ஸு கம்மியாக வரும் அண்ட் இதை வச்சு நம்ம angular மொமென்னும் கண்டுபிடிக்கலாம் இங்க பாருங்க இங்க என்ன இருக்குது அது வந்து principle கோன்ற number அடுத்தது அசிமுத்தல் கவுண்டர் நம்பர் அசிமுத்தல் கவுண்டர் நம்பரோட சிம்பிள் எல் எல்லோட வேல்யூ எப்படி இருந்து எல்லோட வேல்யூ ஜீரோவிலிருந்து இருந்து ஆரம்பிக்கும் அப் டு என் மைனஸ் ஒன் அங்கே என்னென்ன பிரின்சிபல் கவுண்டர் நம்பர் அப்போ பிரின்சிபல் கவுண்டர் நம்பரோட வேல்யூ தெரிஞ்சால் தான் அசிமுத்தல் கவுண்டர் நம்பரோட மொத்த வேல்யூ எழுத முடியும் நான் சொல்கிறது புரியுதா இஃப் என் இஸ் ஈக்குவல் டு ஒன் வந்தால் எல்லோட வேல்யூ ஜீரோ மட்டும் என் இஸ் ஈக்குவல் டு டூ வந்தால் எல்லோட வேல்யூ ஜீரோ ஒன் n is equal to 3, L order value 0, 1, 2. n is equal to 4, L order value 0, 1, 2.

subshell பத்தி சொல்றேன் subshell பத்தி சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சா shape தெரிஞ்ச மாதிரி so subshell and shape ஏன் ஏனா subshell essa spherical subshell p dumbbell subshell d double dumbbell so subshell தெரிஞ்சா shape தெரிஞ்ச மாதிரி ஓகேவா and இதை யூஸ் பண்ணி நாம orbital angular momentum நாம் number கண்டுபிடுக்கிலாம் அதுவுடன் formula என்ன under root of L into L plus 1 into H divided by 2 pi அங்கு H வந்து Planck's constant okay அந்த value தான் and அசிமுத்தல் counter number வெச்சு maximum எவ்வளவு orbital இருக்கின்னு கண்டுபிடுக்கிலாம் using the formula 2L plus 1 maximum orbitals இப்போம் maximum number of electrons கேட்டா, இந்த 2L plus 1 நே 2ால மல்டிப்பிலை பண்ணுங்க ஏனா நமுக்கு எல்லார்க்குமின் தெரியும் ஒரு orbitalல் 2 electron தானே சோ இங்க total orbital இவளவு அப்போம் total electron இதோட அட்ட டப்பல 2L plus 1 இந்த 2 அதுதான் இது 4L plus 2 ஓக்கே வா சிம்பல் அடுத்தது we are moving to magnetic content number magnetic content number represent பண்ணுறது M அதுக்கு கீழே ஒரு S போடுவேன் இல்லாட்டி just M மட்டும் போடுவேன் மேக்னெட்டிக் number நம்பரோட value எப்படி கண்டுபிடிக்க தெரியுமா என் தெரிஞ்சால் என்னோட வேல்யூ ஒன் டூ த்ரீ அக்செட்ரா எல்லோட வேல்யூ ஜீரோ டூ என் மைனஸ் ஒன் வரைக்கும் புரிதா, வேல்யூ புரியுதா value வேல்யூ மைனஸ் இருந்து 0 வழி

அசிமுத்தல் கவுண்டர் நம்பரோட வேல்யூ மேக்னெட்டிக் கவுண்டர் நம்பருக்கு ஒரே வேல்யூ தான் இருக்கு அந்த வேல்யூ தான் அது இங்கே எல்இஸ் ஈக்குவல் டூ ஒன் வச்சுக்கோங்க அப்போ மேக்னெட்டிக் கவுண்டர் நம்பரோட மொத்தம் வேல்யூ கண்டுபிடிப்பேன் டூ இன்டூ ஒன் த்ரீ வருது அந்த வேல்யூஸ் தான் எதுன்னு கேட்டால் நான் சொல்லுவேன் புரியுதா எல் இஸ் ஈக்குவல் டூரோ ஓன்லி ஒன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஒன்

if மேக்னெட்டிக் கவுண்டர் நம்பர் வேல்யூ ஒன்று தான் இருக்குது அதுதான் சீரோ வச்சுக்கோ தட் மீன்ஸ் அதுக்கு ஒரே ஓரியன்டேஷன் தான் ஸோ சொல்லுகிறேன் தான் சொல்கிறேன் equal to 0 நான் S தானே எஸ்ஸுக்கு ஒரே ஒரு மேக்னெட்டிக் கவுண்டர் நம்பர் வேல்யூ தான் so S orbital does not have different orientation S orbital ஆர்பிட்டல்னால் just ஒரு box மட்டும் போட்டால் போதும் பி அப்படி இல்லை எல்இசிகுல் டூ ஒன்னுன்னால் பி தான் அங்கே பாருங்க மூணு வேல்யூஸ் இருக்கு மைனஸ் ஒன் ஸீரோ ப்ளஸ் ஒன் இருக்குது அதனால தான் பி ஆர்பிட்டல்ல நம்ம மூணு பாக்ஸ் போடுறோம் பிஎக்ஸ் பி ஒய் பி சார் டிஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ் அதே மாதிரி எல்இசிகுல் டூனா அஞ்சு வேல்யூஸ் வருது அதனால தான் டி ஆர்பிட்டல்ல டிஎக்ஸ் ஒய் டிஒய்சட் டி எக்ஸட் டி எக்ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டி செட் ஸ்கொயர்னு சொல்லி அஞ்சு டி ஜெனரேட் ஆர்பிட்டில் நம்ம படிக்கிறோம் புரிஞ்சுதா ஸோ இதுதான் மேக்னெட்டிக் கொண்ட நம்பரோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா எஸ் ஆர்பிட்டலுக்குள்ளே வந்தாச்சு இங்கே பார்த்தா ரெண்டு பேரும் இருக்காங்க ஒருத்தன் அப்வேர்ட் ஸ்பின் ஒருத்தன் டவுன்வேர்ட் ஸ்பின் அப்படி தான் இருக்க முடியும் ஒரு ஆர்பிட்டலுக்குள்ளே ரெண்டு எலெக்ட்ரான் இருக்கலாம் ஆனால் ரெண்டு எலெக்ட்ரானோடய ஸ்பின்னு ஐடென்டிக்கலாக ஆக முடியாது ஒருத்தன் அப்வேர்ட் ஸ்பின்னு தான் ஒருத்தன் டவுன்வேர்ட் ஸ்பின் அப்வேர்ட் ஸ்பின் டவுன்வேர்ட் ஸ்பின் இருக்கும் அப்போ அதில் வேல்யூஸ் எப்படி இருக்கும் தெரியுமா ஒருத்தனோட வேல்யூ ப்ளஸ் ஆஃபாக இருக்கும் இன்னொருத்தனோட வேல்யூ மைனஸ் ஆஃபாக இருக்கும் புரியுதா ஸோ அக்கார்டிங் டு பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் என்ன சொல்கிறாங்க ரெண்டு எலக்ட்ரானுக்கு எல்லா கான்டர் நம்பரும் சேமாக வரலாம் பிரின்சிபிள் சேமாக வரலாம் அசிமுத்தல் சேம் ஆகலாம் மேக்னெட்டிக் ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக ஸ்பின் காண்டர் நம்பர் மட்டும் சேமாக வரவே வராது ஏன் தெரியுமா ஏன்னா ஒரு ஆர்பிட்டலுக்குள்ளே இருக்கும்போது பிரின்சிபல் அசிபுத்தல் மேக்னெட்டிக் எல்லாமே சேம் ஆனால் அந்த ஆர்பிட்டுக்குள்ள ரெண்டு பேர் இருக்கல ஒருத்தனோட ஸ்பின்னு பிளஸ் ஆஃப்னா இன்னொருத்தனோட ஸ்பின்னு கண்டிப்பாக மைனஸ் ஆஃப் தான் அதுதான் போலீஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் ஸோ இதுதான் நம்பர்ஸ் நாலு எக்ஸ்குளூன்ஸ் நம்பர் பற்றி நம்ம பேசியாச்சு ஸோ